الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال تعالى: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصم. صدق الله العظيم. மதிப்புக்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, புனிதமான ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில் வரவேற்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே, ரமலானை வரவேற்போம் என்கிற துணிப்பொருளில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ரமலானை வரவேற்போம் என்கிற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. குறுகிய நேரத்தில் எவ்வாறு நாம் இந்த ரமலானை வரவேற்க வேண்டும், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வாறு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை சுருக்கமாக இந்த ஒரு சில நிமிடங்களிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா மனிதனுடைய ஆயுளை வரையறை செய்திருக்கிறான். நம்மை கடந்து செல்கிற நிமிடங்கள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள் அனைத்தும் நம்முடைய ஆயுளின் ஒவ்வொரு பகுதியும் நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கின்ற இந்த நாட்கள், மாதங்கள், அவற்றிலே சிலவற்றை அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். சிறந்த நாட்கள், சிறந்த மாதங்கள், சிறந்த நேரங்கள் என்று அல் குர்ஆன் ஹதீஸ் நமக்கு வழிகாட்டுவதை பார்க்கிறோம். அப்படி சிறப்பிக்கப்பட்ட முழுமையான மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்திற்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் தெரிந்து கொள்வது, புரிந்து கொள்வது இந்த ரமலானை வரவேற்பதற்கு மிக முக்கியமான ஒரு அளவுகோல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கின்ற, நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த ரமலானுடைய மாதம், இந்த மாதத்திலே நாம் கழிக்கப் போகின்ற அல்லது செய்ய வேண்டும் என்று நாம் தீர்மானித்திருக்கின்ற இந்த வணக்கங்களுக்கு எப்படியான சிறப்பு அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமதியான நேரங்கள், பெருமதியான நாட்கள் நம்முடைய வாழ்நாளில் வீணாக கழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். காரணம், அந்த பெருமதியான நாட்கள் நேரங்களினுடைய பெருமதியை நாம் தெரிந்து கொள்ளாதவர்களாக, அதை பற்றி அலட்டி கொள்ளாதவர்களாக இருப்பது தான் பெருமதியான நேரங்களும் நாட்களும் நம்மை விட்டு சர்வ சாதாரணமாக பிரிந்து செல்வதற்கு காரணம் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் நபி அவர்கள் எப்படி இந்த மாதத்தை வரவேற்பார்கள் என்று சொன்னால், சஹாபாக்களுக்கு இந்த மாதத்தினுடைய வருகையை பற்றி நன்மாராயம் சொல்வார்கள். எப்படி? அதாக்கும் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக், அது அபிவிருத்தி நிறைந்த பரக்கத் செய்யப்பட்ட ஒரு மாதம். ஃபரலல்லாஹு அலைக்கும் சியாம் சுயாமஹு, அல்லாஹு தஆலா இந்த மாதத்திலே உங்களுக்கு நோன்பு வைக்குமாறு உங்கள் மீது கடமையாக்கி இருக்கிறான். துஃபத்தஹு ஃபீஹி அபுவாபுல் ஜன்னா, இந்த மாதத்தில் அல்லாஹ் இந்த மாதத்திற்கு கொடுக்கக்கூடிய சிறப்பு, சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. வத்துகல்லகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், நரகத்தினுடைய வாயில்கள் எல்லாம் மூடப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் அல்லாஹு தஆலா ஷைத்தான்களை விலங்கிட்டு விடுகிறான். வஃபீஹி லைலத்துன் ஹிய கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த மாதத்தில் ஒரு நாள், ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு அதனுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால், ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் கூட சொல்கிறான்,
லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கிறதே ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு. எனவே இந்த இரவை பற்றி, இந்த மாதத்தை பற்றி, அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் இந்த மாதம் வருவதற்கு முன்னால் தெரிந்து கொள்வது இந்த மாதத்தை முடியுமானவரை பயன்படுத்துவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பை நமக்கு பெற்றுத்தரும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மில் அதிகமானவர்கள் ரமலான் வந்துவிட்டது, நாளைய தினம் நோன்பு வைக்க வேண்டும் என்றால் நம்மில் அதிகமானவர்கள் எப்படி இந்த ரமலானுடைய ஆரம்பத்தை வரவேற்கிறோம், நாளைக்கு சஹர் நேரத்திலே என்ன உணவு சமைப்பது, முதலாவது நோன்பை நோக்கப் போகிறோம், நோன்பை வைக்கப் போகிறோம். எனவே சற்று சிறப்பாக இருக்க வேண்டும், உணவு சிறப்பாக இருக்க வேண்டும். எனவே முதல் நாளிலேயே என்ன உணவு சமைக்க வேண்டும், என்ன கறி வாங்க வேண்டும் என்பதிலேயே நாம் அதிகமான நேரங்களை செலவு செய்கிறோம். ஆனால் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பாசறையில் வாழ்ந்த வளர்ந்த சஹாபாக்கள், அவர்கள் எதை பற்றி சிந்திப்பார்கள்? ரமலானுடைய மாதம் வருகிறது, அல்லாஹ்வுடைய சிறப்புகள், ஃபதுலுகள், இரக்கம் நிறைந்த ஒரு மாதம், பரக்கத் நிறைந்த ஒரு மாதம். இந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் எத்தனையோ பாவங்களை செய்திருக்கிறோம், ரகசியமாக பகிரங்கமாக என்று எந்தவித வேறுபாடும் இல்லாமல் பல தவறுகளை செய்திருக்கிறோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் எப்படி நம்முடைய பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? இந்த மாதம் பொறுமைக்குரிய மாதம், பொறுமையை நமக்கு கற்றுத்தருகிற மாதம். இரவு நேரங்களில் நின்று அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்கு தௌபாவை, மன்னிப்பை எதிர்பார்க்கிற ஒரு மாதம். இந்த மாதத்திலே, இந்த மாதம் நம்மை கடந்து செல்கிற போது அல்லாஹுக்கு முன்னால் நாம் ஒரு சிறந்த, ஒரு சாலிகான அடியானாக இந்த மாதத்தை நாம் விடைபெற வேண்டும். இந்த மாதத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த மாதத்தில் அடைய வேண்டிய சிறப்புகளை நாம் அடையவில்லை என்றால், நிச்சயமாக நம்மை விட துர்ப்பாக்கியசாலிகள் யாருமே இருக்க முடியாது. எனவே கண்ணியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் வந்திருக்கிறது, இன்னும் ஒரு சில நாட்களிலே இந்த மாதத்தை நாம் அடைவதற்கு காத்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்போதிருந்து இந்த மாதத்தில் நாம் எப்படி நம்முடைய வணக்கங்களை அமைத்து கொள்ள வேண்டும், இரவு வணக்கங்களில் எவ்வாறு நாம் ஈடுபட வேண்டும், நாம் மாத்திரம் இரவு வணக்கங்களில், பகல் நேரங்களில் நோன்பு வைப்பதில் நாம் மாத்திரம் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது. நம்முடைய குடும்பம், பிள்ளைகள், மனைவி, பெற்றோர், நம்முடைய உறவினர்கள், சகோதரர்கள், இவர்களை எப்படி நாம் ஊக்குவிக்க வேண்டும், இதை பற்றி நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இதற்காக, அதாவது இந்த ரமலானுடைய மாதம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலங்கள், 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் அல்லாஹு தஆலா நமக்கு பிரசாதமாக நமக்கு இறைவன் இந்த மாதத்தை தந்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாதத்தை அடைவது அல்லாஹு தஆலா நமக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நியமத். அதற்காக நாம் அல்லாஹுக்கு சுக்குர் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு வினாடிகளும், ஒவ்வொரு நிமிடங்களும் அல்லாஹுவை சுக்குர் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் பெறக்கூடிய பயிற்சி தான் இந்த மாதத்திற்கு அடுத்து வருகிற ஏனைய மாதங்களில் நாம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்நாளை, இந்த உலக வாழ்க்கையை திட்டமிட இருக்கிறோம். எனவே ரமலான் வருகிற போது நாம் நமக்குள்ளேயே நினைத்து கொள்கிறோம், இந்த மாதத்தில் செய்ய முடியுமான வணக்கங்களை செய்து கொள்வோம். ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து விட்டால் நம்மால் மேலதிகமான வணக்கங்களை செய்ய முடியாது. வியாபாரத்திலே நாம் பிஸியாகி விடுவோம், குடும்ப விவகாரங்களில் பிஸியாகி விடுவோம், அல்லாஹுவை நினைப்பதற்கு நமக்கு நேரம் இருக்காது. எனவே இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தவறான சிந்தனை நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய நீயத், நம்முடைய எண்ணங்களை தூய்மையாக ஆக்கி கொள்ள வேண்டும். இந்த மாதம் வந்திருக்கிறது, எனக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு சிறந்த அவகாசம், சிறந்த ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இதற்கு பிறகு வரக்கூடிய மாதங்களில் நான் ஒரு சிறந்த சாலிகான அடியானாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும். நான் பல தவறுகளை செய்திருக்கலாம், அதற்கான தௌபாவை இந்த மாதத்தில் பெற்றுக்கொண்டு ரமலான் முடிந்ததற்கு பின்னால் நான் ஒரு சாலிகான
ஒரு மனிதனாக, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான மனிதனாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கிற உறுதியான நம்பிக்கை, உறுதியான ஒரு முடிவை நாம் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வான், உதவி செய்வான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய ஆள் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த வரக்கூடிய ரமலானை சிறந்த முறையிலே பயன்படுத்தி இந்த ரமலானிலே லைலத்துல் கத்ருடைய இரவில் அதிகம் அதிகம் வணக்கங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்க வேண்டும். ரமலான் நம்மை விட்டு பிரிகிற நேரம் நம்மிடத்திலே நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை, ஒரு ரமலானுக்கு முன்னால் நாம் எப்படி இருந்தோம் அதே நிலையில் ரமலானுக்கு பின்னாலும் நாம் மாறுவோமாக இருந்தால் நிச்சயமாக ரமலான் மூலமாக எந்த ஒரு பயனையும் நாம் அடையவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கும். எனவே அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலான் மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பளிப்பானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.